கிச்சன்ல இருந்து இது உங்களுக்கான சேனல் மத மொழியில் फ्रेंड्स இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடுகளில எவ்ரிடே யூஸ் ஆகுற மாதிரி ஒரு ரெண்டு மசாலாஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் இது நீங்க ஒரு வாட்டி திருச்சி வச்சிட்டீங்க அப்படினா ஒரு மாசம் ஃபுல்லா உங்களுக்கு வந்து நிம்மதியா வந்து நீங்க எல்லா கிரேவிஸ்மே செய்யலாம் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஜ் கிரேவிக்கு சேக்கிற மாதிரியான ஒரு கரம் மசாலா தூளும் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது கரம் மசாலா பாவ் பாஜி ரெண்டுக்குமே நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் வெஜ்க்கு மட்டன் சுக்கா மட்டன் வறுவல் சிக்கன் இந்த மாதிரி நான் வெஜ்க்கான கிரேவிஸ் வந்து செய்யும்போது ஒரு சூப்பரான வந்து மட்டன் சுக்கா மசாலா இது ரெண்டுமே நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன் இந்த ரெண்டு பவுடரையுமே நீங்க நோட் பண்ணி வச்சிட்டு வீட்ல திருச்சி வச்சுக்கோங்க அண்ட் எப்போ வேணுமோ நீங்க ஒரு வாட்டி அரைச்சு வச்சிட்டீங்க அப்படினா நீங்க கிரேவி செய்யும்போது ஒரு ஸ்பூன் மட்டும் போடுங்க உங்களுடைய கிரேவியோட டேஸ்டே வந்து பாத்தீங்கன்னா டபுளா வந்து இன்கிரீஸ் ஆயிடும் சோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் நீங்க ட்ரை பண்ண ரெசிபீஸ் கண்டிப்பா வந்து அந்த போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல கூட ஷேர் பண்ணுங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இப்போ இங்க ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கேன் நல்ல ஹெவி பாட்டம் கடாயா ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க இதுல 50 கிராம் காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம் மிளகாவை ரொம்ப கரிச்சிடாம லைட்டா சூடாகிற அளவுக்கு இதை நம்ம வந்து வறுத்தெடுத்துக்கணும் சோ லோ டு மீடியம் ஃபிளேம்ல வச்சு இந்த மிளகாவை நல்லா நம்ம வந்து வறுத்தெடுத்துக்கலாம் ஒரு 3-4 நிமிஷம் ஆகும் இந்த மிளகாய் நல்லா வந்து நம்மளுக்கு வறுத்து வர்றதுக்கு இப்போ மிளகாய் நல்லா வந்து சூடாயிடுச்சு நல்லா வந்து வறுத்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிடுறேன் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த மிளகாயிலேருந்து காம்புகள் எல்லாத்தையுமே தனியாக வந்து கிள்ளி எடுத்துடலாம் அடுத்து இதை வந்து நான் என்னுடைய ட்ரை கிரைண்டருக்கு மாற்றிக்கிறேன் இதை இந்த மாதிரி உள்ளுக்குள்ள எல்லாத்தையுமே போட்டுட்டு நம்ம வந்து லாக் பண்ணிடலாம் இது வந்து குட்டி மினி மெல் மாதிரி நம்ம வீட்டிலே வந்து வச்சுக்கலாம் நம்ம அந்த மாதிரி பவுடராக நம்ம வந்து மசாலா திரிக்கிறதுக்கு அரிசி மாவு திரிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இதை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் இதில் வந்து இந்த மாதிரி டைமர்ஸ் இருக்கும் நம்ம வந்து இதில் எப்போ வரமோ அதுவாகவே வந்து ஆஃப் ஆகிடும் இப்போ திரும்ப நல்லா அரைச்சிருச்சு ஒரு 1 மினிட்க்கு வச்சுருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 1-2 சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி அது வந்து நம்மளுக்கு அடித்து வந்திருக்கு இப்போ அடுத்தடுத்த பொருட்கள் போட்டு மொத்தமாக அரைச்சிக்கலாம் திரும்ப ஒரு கடாய் வச்சிடுறேன் இப்போ இதில் 3 டேபிள்ஸ்பூன் முழு தனியா சேர்த்துக்கலாம் அடுத்து ஏலக்காய் ஒரு 5 கிராம் சேர்த்துக்கோங்க பட்டை ஒரு 3 கிராம் ஒரு 10-15 கிராம்பு 2 டேபிள்ஸ்பூன் சோம்பு 2 டேபிள்ஸ்பூன் சீரகம் 1 டேபிள்ஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து வறுத்தெடுத்துக்கோங்க இது வந்து ஒரு மாதிரி கலர் மாறக்கூடாது ஆனால் நல்ல ஒரு மணம் வந்து நம்மளுக்கு வரணும் ஸோ 2 நிமிஷம் இதை நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதையும் வந்து என்னோடய ட்ரை கிரைண்டருக்கு மாற்றிக்கிறேன் இந்த ட்ரை கிரைண்டர் பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க இது வந்து சௌபாகியா பிராண்டில் நான் ஏற்கனவே அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அதில் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன் இது வந்து சூப்பராக அரைக்குது இப்போ நான் அதை உங்களுக்குமே காட்டுறேன் டெமோ பண்ணியிருக்கேன் இதில் ஸோ இது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து சௌபாகியாவோட லிங்க் நான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நான் அவங்களுடைய ஸ்டோரில் போய் தான் வாங்கினேன் டேரெக்டாக ஸோ அவங்களுடைய ஷாப்புடைய அட்ரஸுமே நான் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ சூப்பராக அடிச்சிடுச்சு ஒரு கிட்டத்தட்ட 2 மினிட்ஸில் சூப்பராக நம்மளுக்கு அப்படியே ஒரு மெல்லில் போய் திரிச்சிட்டு வந்தால் எப்படி நம்மளுக்கு வந்து மசாலா இருக்குமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து மசாலா வீட்லேயே வந்து ரெடி ஆகிடுச்சு அது போக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான குவான்டிட்டி தான் நம்ம வந்து மிஷினில் போய் திரிச்சு எடுத்துகிட்டு வர முடியும் இந்த மாதிரி ஒரு 200 கிராம் 300 கிராம் பண்ணணும் அப்படின்னா வீட்லேயே அப்பப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் நம்மளுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாகவே இருக்குது இந்த மிஷின் வந்து ட்ரை கிரைண்டர் மிஷின் இதில் வந்து நிறைய பேர் வந்து நம்ம நார்மலாக மிக்சர் ஜார் மாதிரி இதை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இது மிக்சர் ஜார் கிடையாது இது வந்து மினி மில்லுன்னு சொல்லுவாங்க வீட்டில் வந்து நம்ம அரிசி மாவு திரிக்கிறதுக்கு இந்த மாதிரி மசாலாஸ் மிளகா பொடி மல்லித்தூள் இந்த மாதிரி நம்ம வந்து திரிக்கிறதுக்கு நம்ம வந்து வீட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மிக்சிக்கு பதிலாக ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு மிஷினில் போய் திரிச்சிட்டு வர மாதிரி நம்மளுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும் அதுதான் இதோடைய பர்பஸ் ஸோ ரொம்ப நல்லா இருக்குது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸுமே இருக்குது இப்போ நம்மளுடைய மசாலா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து அடித்து ரெடி ஆகிடுச்சு இப்போ அது வந்து ஜல்லடிக்கு மாற்றி இதை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஸோ சூப்பரான மட்டன் சுக்கா மசாலா ரெடி இதை நீங்கள் ஒன்ஸ் திரித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்குமே இதை வந்து யூஸ் பண்ண முடியும் இதை வந்து ஒரு ஜாருக்கு மாற்றி எடுத்து வச்சிடுறேன் பாவ்பாஜி மசாலா எப்படி செய்கிறதுன்னு வாங்க காமிச்சிடுறேன் இப்போது நல்ல அடிகனமான இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில்லட் வச்சுருக்கேன் இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு முழு தனியா சேர்த்துக்கலாம் 3 டேபிள்ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு கசூரி மேத்தி 2 டேபிள்ஸ்பூன் பிரியாணி இலை ஒரு 3-4 சேர்த்துக்கலாம் பட்டை 1 இன்ச் ஒரு விரல் அளவுக்கு எடுத்துக்கோங்க 2 பெரிய ஏலக்காய் கிராம்பு ஒரு 10-15 அன்னாச்சி பூ 2
இது எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்பில் நல்லா இதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். மசாலா வந்து கரிஞ்சிடக்கூடாது, லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் வந்து அடி கனமாக இருக்கக்கூடிய பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் வறுத்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஷ் குக்வாஸில் நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட் ஆன ஸ்கில்லட் தான். இதோடைய பையிங் லிங்க் அண்ட் ஆன்லைன் லிங்க், நம்ம ஷாப் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக இருக்கும். நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் பை பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் இதை நான் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கிறேன். ரொம்ப சூடாக அடிச்சிட வேண்டாம், லைட்டாக கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருந்தால் போதும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததில் ஒரு டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கலாம், அதாவது காஞ்ச மாங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள், காலா நமக் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும் அது ஒரு டீஸ்பூன். ட்ரை ஜிஞ்சர் பவுடர் சுக்கு பொடி அரை டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், அதுக்கப்புறம் உப்பு அரை டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று சொன்னாப்பில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா பவுடர் ஆகணும், அந்த மாதிரி நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளுடைய ஜாக்ஸ் கிச்சன் ஸ்பெஷல் சூப்பரான பாவ் பாஜி மசாலா ரெடி. நீங்கள் எப்போ பாவ் பாஜி பண்ணாலும் இந்த மாதிரி நீங்கள் மசாலா அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். பாவ் பாஜி அட்டகாசமான லெவலில் இருக்கும். இப்போ இவ்வளோ மசாலாவும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஆனால் கண்டிப்பாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதை வந்து ஒரு ஜாருக்கு நம்ம மாற்றி இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் இது வந்து கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது கிரேவிஸ் பண்ணுறீங்க, அதாவது சப்பாத்திக்கு ரிலேட்டடாக கிரேவிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் கூட நீங்கள் இதை கரம் மசாலா மாதிரி கூட யூஸ் பண்ணலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு கண்ணாடி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். ஸோ நம்மளோட பாவ் பாஜி மசாலா ரெடி. இந்த 2 மசாலாஸுமே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருக்குன்றது மறக்காமல் கமெண்ட் செஞ்சு சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு பை பை.